நிறுத்து. அப்பா வாங்க வாங்க. நான் பொண்ணோட அப்பா, இது மூத்த பையன், அது ரெண்டாவது பையன். டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு. இப்பதான் ஆட்டோல மூணு பேரை ஏத்துறாங்களே. அதுக்கு இல்ல, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, இப்படி புளி மூட்டை அடைச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே. நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்கார்ந்துக்கிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் அவரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டாரு, அவரு சைடா உட்கார்ந்துக்கிட்டு வந்தாரா எனக்கு இடம் இல்ல. ஐயோ பாவம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. நீங்க சைடா உட்காருங்க. என்ன அது பத்தமிட பரம்பரை? இப்படி மூலையில உட்காரலாமா? பத்தமிட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. செங்கோட்டையில மூவர்ண கொடி பறக்குது. எந்திரிச்சு வாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்துல உட்காருங்க. உட்காருங்க. ஏன் சார், இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வா விளையாடுறியா? காந்திஜி, நேருஜி, பாலாஜி, சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராமம் வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே. குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா? எவ்வளவு அடக்கமான பரம்பரை! யாராவது பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க. கேக்கோட கலரை பார்க்கும் போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும். என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி! பத்தமட பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா? நடுவுல ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம், மறந்துட்டீங்க போல. நான் பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா? தாராளமா பாடிடுமா. ஜயதி ஜயதி பாரத மாதா, குல மாதா, எண்பது கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே. வாழ்க வாழ்க வளர்க. இயேசுவும் ராமனும் ஒன்றேதான், நபிகளும் நம் வழி சொந்தம்தான். காந்தி மகான் சொன்ன வேதங்கள் எப்போதும் நம் தேச கீதங்கள். வாழ்க வாழ்க வளர்க. பொண்ணு பார்க்க வரப்போறவங்க முன்னாடி ஸ்கூல்ல பிரேயர்ல பாடுற தேசபக்தி பாடலத்தான் பாடுவேன்னு அடம்பிடிச்சதே தப்பு. அதையும் நின்னுக்கிட்டே பாடினாதான் பாடுவரும்னு அடம் பிடிச்சது அதை விட பெரிய தப்பு. அதையும் எவ்வளவு ஸ்லோவா பாடினா எப்படிமா? பாரு அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா பாடுமா. மணி அடிச்சாதான் பாடுவியா இல்ல 1 2 3 4 சமாளி பாடிடுவியா? 1 2 3 4 சாபாஷ். அபாரம். கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம் வெத்தலபாக்கு தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆன மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ பாடின பாட்டும் பிடிச்சிருக்கு. ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு பேசுவோமா சார்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்ன காரணம் எங்களுக்கும் தெரியாது. அதை பத்தி கவலைப்படவும் நேரம் இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு 1 வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய செலவழிச்சு அவர் இப்ப நல்லபடியா நடமாடிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் தான் தனியா நின்று நடத்தி வைக்கணும். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் கடனா கிடைக்கும். அம்மாவுக்கு சீதமா வந்த நகை நட்டு பாத்திரம் அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் வித்து வித்து தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பொண்ணு வைக்கிற இடத்துல என்னால பூவை தான் வைக்க முடியும். இதெல்லாம் செய்யணும்னு வற்புறுத்தாதீங்க. என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, கண்டிப்பா விட்டு கொடுத்துட மாட்டேன். நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் சௌரியமா இருக்கும். அண்ணே, அண்ணே, நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடனடியா அவங்ககிட்ட நான் தனியா பேசணும். சர்ச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கற இடம் இந்த கோவில் போல இருக்கு. என்ன சொல்ற? சமயம் வரும்போது நானே சொல்றேன். அது இருக்கட்டுமா, உன் கல்யாணத்தும் போது நான் அவ்வளவு நல்லா இருந்தேனே, உனக்கு அவ்வளவு சீர் கொடுத்தேனே, மொத்தத்தையுமே நான் வச்சுட்டேன். வச்சுட்டியா இல்ல வித்துட்டியா? முதல்ல நான் வச்சேன், வச்சேன்னா அப்புறம் வட்டி அதுவா வித்துக்குச்சு. ஓஹோ, என்ன என்ன பண்ண சொல்ற? 12 வருஷம் ஆகுது அவர் சம்பாரிச்சு, பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது? நீயே சொல்லு. இப்ப பிரச்சனை என்ன அத சொல்லுமா? சாமல்லா பரன் மேலேயே இருக்கிறதா சாரங்கபாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அத வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான். இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான். ரொம்ப சிக்கலான பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? எங்கூட கொஞ்சம் வாய. வணக்கம், நான் ராஜபாண்டி தேவர். சொந்தமா 3 ஹோட்டல் இருக்கு. மெட்ராஸ்ல ஒண்ணு, மதுரையில ஒண்ணு, தேனியில ஒண்ணு. ஆச்சு இல்லீங்களா? புவனேஸ்வரி செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆச்சு இல்லீங்களான்னு கேட்கணும். தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா, தாய் இல்லீங்களா, நாச்சியார் இல்லீங்களா, இப்படித்தான் கேட்கணும். செட்டியார் அம்மாவை தான் ஆச்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா? தெரியும். ஆச்சு இருக்காங்களா? பள்ளியம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு, இது 2வது சம்சாரம். வணக்கம். நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவ. நீலவேணிய கூப்பிடுங்க. நீலவேணி. வணக்கம், நானும் வந்திருக்கேன். வாங்க. இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு. மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான், ஐயங்கார் ஜாதி. ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடையவர் போல இருக்கு. எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு. இந்த நாட்டில் ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்கங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும். ரெண்டு மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு? நீங்களும் கலப்பு திருமணம் தானே? ஆமா, கலப்பு திருமணம் தான். அண்ணே, ஜாதி கலப்புல போனே சரி, கை கலப்பு. ஒரு பெரிய கை கலப்புக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணமே நடந்தது. இப்ப ஒண்ணு உங்களுக்குள்ள கை கலப்பு இல்லையே? கை கலப்பும் இல்ல, கலகலப்பும் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போனே? ஒண்ணு இல்லண்ணே, அந்த பொண்ணு நீலவேணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ண மட்டும் நம்ம சாரங்கபாணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா தேவரையா நமக்கு என்ன வேணாலும் செய்வாரு, எவ்வளவு வேணாலும் சீர் கொடுப்பாரு. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாள் நம்ம பொண்ணு. அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கன்னியாவே இருக்க வேண்டியதுதான். அதாவது ராஜபாண்டி தேவர்கிட்டேந்து வரதட்சணைய வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குற. அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற? உதவின்னு நினைச்சுக்கே. நான் வரதட்சணைன்னு சொல்றேனே. நான் உதவின்னு நினைச்சுக்கிறேனே. அது உன் இஷ்டம். ஆமா, இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ பேசுனியா? பேசுனே. என்ன சொன்னா? ஆமா, எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான். ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க. நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் திருந்தினா போதாது, முழு உலகமும் திருந்தணும். அதனால நீலவேணிய வேணாம், கிருஷ்ணவேணிய வேணாம். நம்ம ஜாதிலேயே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு. ஏன், மாமா பொண்ணே இருக்காளே, அவளும் ஏழை தானே. அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்லையே,
அப்புறம் பாரிஜாதன் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சது, நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன். எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே. எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ, இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது எம் பொறுப்பு. அப்பா ஆமா, இதுவரைக்கும் சாரங்கபாணியும் நீலவேணியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்திருக்காங்களா? பாக்கலையே. ஏன் பஞ்சை நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்தாதானே பத்திக்கும். நீ என்ன செய்யற? வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற. சரி, சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். அந்த சமயத்துல நீலவேணியை கொண்டு வந்து நான் உள்ள விடுறேன். உன்னால முடியுமா? இந்த காவிச்சட்ட கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது.